ஒரு பொண்ணா நீங்க இருந்தீங்கன்னா உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். எஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொண்ணுங்க ஃபேஸ் பண்றாங்க. அதுவும் குறிப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பாரதி கண்ணம்மா சீரியல், விஜய் டிவியில வர சீரியல்ஸ்ல இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீரியல். இந்த சீரியலுக்கு ஆடியன்ஸ் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீரியல்ல ஒரு சின்ன ரோல் பண்றவங்க தான் நம்ம ரேஷ்மா பிரசாத். இவங்க ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல சினிமால அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லிருக்காங்க. சைட் கேரக்டர், கேரக்டர் ரோல்னாலுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்டாங்க. டு பி ஃப்ரங்க், ரொம்ப ஓப்பனா கேட்டாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஈவன் கேரக்டருக்கு, கேரக்டர் ரோலுக்கு, சின்ன ரோலுக்கு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கேரக்டர் ஈஸியாக கிடச்சிரும், ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்களா? எல்லாருமே இதான் கேட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. போங்கடா, உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா, தேவையில்லை எனக்கு அப்படி ஒன்றும். ஸோ வரும்போது வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தென் ஆடிஷன் போறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். முக்கியமா அவங்க கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி கேட்டப்ப, என்கிட்ட நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு நிறைய வியூவர்ஸ் ஷாக் ஆயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்களை நம்ம படத்துல பாக்குறோமே தவிர நேர்ல யாரும் சொல்லி கேள்விப்பட்டதில்ல. இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க தைரியமா சொல்லும் போதுதான் நமக்கே தெரியுது. ரேஷ்மா பிரசாத் மட்டும் இல்ல, இதே மாதிரி எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நடிகை வரலட்சுமி சரத்குமாரும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வீட்லயே வந்து அவங்க சோஃபாலேயே உட்காந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரூம் கெப்ப போலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்த நடிகை வரலட்சுமி சரத்குமார் ஒரு இன்டர்வியூல ஓபனா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.